காலை தோறும் புதியவை ஓய்வு தினம் பாகம் ஒன்று ஃபெப்ரவரி எட்டு நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் பூமியிலே உயர்ந்திருப்பேன் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்து அதிர்ச்சியூட்டும் செய்திகள் சில ஆண்டுகளாக தீயாக பரவி வருவதை சற்று கவனித்து பாருங்கள் தீராத பூசல்கள் சண்டை சச்சரவுகள் திருமண தம்பதிகள் மத்தியில் இன்று கலாச்சாரத்தையே சீர்கொலைய செய்யும் அதிர்ச்சியான மனமுறிவு தீவிரங்கள் இயந்திரத்தனமான அவசர கதி குழப்பமான வாழ்க்கை பனி சுமை ஓய்வு ஒளிச்சல் இல்லாத அவலம் எந்நேரமும் எரிச்சல் மற்றும் புத்தி அடிக்கடி நோய்வாய்ப்படுதல் சிகிச்சைக்கு பெரும் செலவு குழந்தையின்மை ஊதி பெருத்த உடல் நினைத்தவுடன் துரித உணவு சமைக்க தேவையில்லை வகை வகையாய் வீடு தேடி வரும் விட்டு கொடுத்தலின் இலக்கணத்தை மறந்து விழித்தது முதல் உறங்கும் வரை கைபேசி கலாச்சாரம் சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் கணினி வழி உலகம் குடியும் குடுத்தனமும் என்கிற பாரம்பரிய கலாச்சாரம் இன்று குடி குமாலம் ஆக மாறிய அகோரம் இனி சீரடையுமா சீர்திருத்த முடியுமா அன்று காலம் செய்த சதி இன்று மாந்தர் மாளும் தலைவிதியாகி போனதே ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் காலம் மாற்றம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் வெளிப்படுத்தல் பனிரெண்டு பனிரெண்டு வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் யோவான் ஏழு நாற்பத்தி ஒன்பது வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து உள்ள நதிகள் ஓடும் என்றார் வசனம் முப்பத்தி எட்டு நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் உபாகமம் பத்து பதிமூன்று இதன் தொடர்ச்சியை நாளை தினத்தில் கேட்கலாம் கர்த்தர் தாமே இன்று அவரது பிரமாணத்திற்கு கீழ்படுகிற நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஜெபம் இயேசுவே உமது பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க உதவும் ஆமேன்